இந்த மதுவந்தின்னு ஒரு பெண்ணு அவளுக்கு அதனுடைய அதனுடைய வேறு வேரடி மண்ணெல்லாம் ஜார்கண்டு அது இங்கே வந்து கடந்துக்கிட்டு என்ன அலங்காரம் அது முகரகட்டை அது என்ன அட்டூழியம் பண்ணுது. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஆரியர்களுடைய குறிக்கோள் தமிழகத்தில் தமிழர்களுடைய தனித்தன்மையை அழிக்க வேண்டும் என்பதே. அந்த வகையில் தமிழர்களின் பண்பாடுகளை அழிக்கின்ற எல்லா செயல்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதி தான் இந்த பள்ளிகளை தொடங்குவது. இதற்கு முதல்ல இந்த அரசாங்கம் அனுமதி கொடுத்தது பாருங்கள், தனியார் பள்ளின்னு. அதனால் வந்த விளைவு தான் இப்போ நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல இவனுங்கக்கிட்ட இருக்கிற இந்த உரிமைகளை எல்லாம் பிடுங்கணும். இந்த தனியார் பள்ளி அதையும் பாப்பான் பள்ளி நடத்துகிறான் அப்படின்னா அவனுக்கு உரிமை கொடுக்கக்கூடாது. அவனுக்கு பள்ளி நடத்துறதுக்கு தெரியாது, அவனுக்கு அருகதை கிடையாது, அவன் அந்த கல்வி அப்படி படித்தது கிடையாது. அவன் பொய்யான வேதத்தையும் பொய்யான ஆகமத்தையும் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறவன். அவனுக்கு ஒழுக்கங்கிறது அவன் ரத்தத்தில் கிடையாது. அவன் காட்டுமிராண்டியாக வந்தவன், நாடு நாடாக திரிஞ்சவன். அவனுக்கு ஒரு இருப்பிடம் கிடையாது, ஒரு உண்மையான ஒரு மொழி கிடையாது, அவனுக்கு ஒரு தாய் நாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது இல்லாமல் பஞ்சையாக பராரியாக பரதேசியாக நாடு நாடாக திரிஞ்சு வந்தவன் இங்கே வந்து எல்லாவற்றையும் நம்மக்கிட்டே இருந்து கற்றுக்கிட்டு நம்முடைய இனத்தை அழிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறை உண்டோ அத்தனையும் செய்துக்கிட்டு இருக்கிறான். இதை வந்து எப்போ தான் இந்த ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்வார்களோ தெரியல. இந்த ஜனநாயகம்ங்கிற பெயரால் பாதிக்கப்படுகின்ற இனங்கள் தமிழ், அதாவது இந்தியாவிலேயே தேசிய இனங்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிற ஒரு தேசிய இனம் உண்டுனா அது தமிழ் தான், தமிழ்நாடு தான், தமிழ் இனம்தான். இந்த தமிழ் இனத்தை, தமிழ் நாட்டை, தமிழ் மக்களை, தமிழ் மொழியை ஏன் அவங்க குறி வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த தமிழ் இனத்திலிருந்தான் நாகரிகம் உலகம் முழுவதும் நல்ல நாகரிகம் பரவியது. நாகரிகத்தின் தொட்டில் என்று சொன்னால் அது தமிழ்நாடாகத்தான் இருந்திருக்கிறது, குமரி கண்டமாகத்தான் இருந்திருக்கிறது. அதிலிருந்து உலகத்துக்கு பரவியது. ஆக இந்த உலகின் முதல் மொழியாக தமிழ் இருந்திருக்கிறது. உலகின் நாகரிகம் பெற்ற மனிதர்களாக தமிழர்கள் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் அவனால் சகிக்க முடியலை. அதன் காரணத்தினால நம்ம பண்பாட்டை அழிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் பள்ளிகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கான். அந்த பள்ளியில் தமிழ் பேசக்கூடாது. தமிழ்நாட்டில் நடக்கிற பள்ளியில் ஆங்கில கல்வி இருக்கட்டும், ஆனால் தமிழை பேசக்கூடாது, அபராதம். இதை வந்து இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் விட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன காரணம்னா, தமிழ்நாட்டை ஆளுகின்ற எந்த ஆட்சியாளனும் தமிழர் இல்லை என்பது ஒரு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நடக்கின்ற ஒரு பள்ளியில் அந்த நாட்டினுடைய மொழி, தாய்மொழி பேசப்படக்கூடாது என்றால் அதில் ஒரு பாடமாக அது இடம்பெறவில்லை என்று சொன்னால் இந்த தமிழகத்திற்கு எதற்கு ஒரு ஆட்சி? அது யார் ஆண்டாலும் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. முதல்ல அந்த சட்டத்தை எடு, எல்லா பள்ளிகளிலும் தமிழ் ஒரு பாடமாக இருக்கணும்னு வை. தமிழ் அரசு பள்ளியில் முழுக்க முழுக்க தமிழ் தான் சொல்லு. இந்த தனியாருக்கு பள்ளி நடத்துகின்ற உரிமத்தை ரத்து செய்ய, அரசாங்கம் மட்டுமே பள்ளி நடத்தணும். இதுதான் நம்முடைய குறிக்கோள். இதற்காகத்தான் இப்போ நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மதுவந்தின்னு ஒரு பெண்ணு அவளுக்கு எத்தனை என்ன பெரிய வாய்ப்பா, எவ்வளோ பேச்சு. இனத்தை, நம்முடைய தமிழ் இனத்தை எவ்வளவு இழிவுபடுத்தி பேசுகிறா அவளை கேட்கறதுக்கு. அவள் பேசுகிற பேச்சு திமிரு, ஆணவம், அகங்காரம், நாடோடி நாய் அது. அதனுடைய வேறு வேரடி மண்ணெல்லாம் ஜார்கண்டு அது இங்கே வந்து கடந்துக்கிட்டு என்ன அலங்காரம் அது முகரகட்டை அது என்ன அட்டூழியம் பண்ணுது. இதையெல்லாம் அடக்க வேண்டாமா? நம்ம இப்போ பேசினோம்னா உடனே அது சட்டத்துக்கு புறம்பானதா, சட்டத்துக்கு உட்பட்டதா, இதெல்லாம் ஆட்சியாளர்கள் கணக்கெடுப்பாங்க, உளவுத்துறை கணக்கெடுக்கும். அவள் பேசுகிறதெல்லாம் ஒன்றும் எடுக்கிறது இல்லையா? அவள் பேசுகிறதெல்லாம் ஒரு இனத்தை இழிவுபடுத்தி பேசிக்கிட்டே இருக்காள், கேட்க மாட்டானா? யாரும் கேட்க மாட்டாங்களா? சுப்பிரமணிய சுவாமி காலம்பூரா தமிழ் இனத்தை இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருக்கான். தமிழர்களை பொறுக்கிங்கிறான், தமிழர்களை திருடர்கள்ங்கிறான், தமிழர்களை அயோக்கியர்கள்ங்கிறான், தமிழர்களை ரவுடிங்கிறான். நான் தான் ராஜபக்ஷ கிட்ட சொல்லி தமிழர்களுடைய படகுகளை எல்லாம் உடைக்க சொன்னேன், அவர்களெல்லாம் சிறையில் வைக்க சொன்னேன். நான் தான் மோடிகிட்ட சொல்லி ராஜபக்ஷக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்க சொன்னேன்னு தமிழ்நாட்டில் வந்து பேசுகிறான். உடனே தமிழெல்லாம் விட்டுட்டு என்னவோ பேசிட்டு போகிறான். எங்கப்பா போச்சு உங்கள் வீரமெல்லாம்? தமிழ் என் பிள்ளைகளா, உங்களுடைய வீரம் எங்கே போச்சு? அவனை நடமாட விடலாமா? இன்னொரு முறை அவன் தமிழ்நாட்டில் வந்து இப்படியெல்லாம் பேசுனான்னா அவன் போகக்கூடாது, திரும்ப அந்த வழியை செய்யுங்க. சரி.